வெல்கம் டு சர்ணியா சத்யாஸ் கிச்சன். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக ரெடி ஆயிரும். சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்டு இந்த கிரேவி செஞ்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். திடீர் பசிக்கும், திடீர் கெஸ்ட்டு வந்தாலும் இந்த கிரேவி ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஒரு குக்கர் தான் நம்மளுக்கு தேவை. அதில் 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் கடுகு, உளுந்து, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா சேர்த்துடலாம், நல்லா பொரியட்டும். அதில் 3 பெரிய வெங்காயம் நல்லா நீல நீளமாக நறுக்குனது, அது கூட கொஞ்சோண்டு கருகப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1 தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக போட்டிருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கிறணும். இந்த தக்காளி வதங்கும் போதும் 1 பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். எல்லாமே அப்பப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டயத்தில் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 உருளைக்கிழங்கை நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அது கருகாமல் இருக்கிறது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 1 கப் அளவு பட்டாணி, பச்சை பட்டாணி. இதில் வந்து நீங்கள் பட்டாணி இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்குலையும் செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, மல்லித்தூள் 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இவ்வளோதான். இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து லைட் லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா நான் மறுபடியும் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். கழுவி வச்ச உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கிறோம். இதை வந்து இந்த எண்ணெயிலே 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே கூட வந்து 1 பச்சைப்பட்டாணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் 1 வதக்கிட்டு நம்ம தேவையான மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துடுறோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரியல் மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் 1/5 டீஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். இது கிரேவிக்கு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம தக்காளி அளவாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்காது. அது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட வந்து 1 கிளாஸ் அளவு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம சேர்த்துக்கிறணும். சூடாக நம்ம சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 4 விசில் வரட்டும், அதாவது உங்கள் குக்கர் கணக்கு படி பார்த்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக ஆகணும். 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். கம கமன்னு சூப்பராக இருக்கும், டக்கு டக்குன்னு செஞ்சது மாதிரி இருக்கும். ஆனால் கிரேவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் திறந்ததுக்கப்புறம் வந்து அந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஒரு கரண்டியில் அப்படியே மசிச்சு விட்டுருங்க. 2-3 உருளைக்கிழங்கை மசிச்சிங்கன்னா கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அமைக்கி அமைக்கி மசிச்சு விட்டுருங்க. நல்லா கிரேவி நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வேணாம் அப்படின்னு முழு உருளைக்கிழங்காக தான் வேணும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னா அப்படியே விட்டுடலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை நம்ம தூவி விட்டுக்கலாம். நம்ம சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நாங்கள் ஃபுல்கா இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சுட சுட 10 நிமிஷத்தில் அந்த கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சர்ணியா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.